அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். வணக்கம் நண்பா, நாங்களே ரீஸ் தங்களுக்கு கேக்கிங் கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரீஜனல் பேட்டலில் ஒரு சூப்பர்பான ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக ஃபாஸ்டஸ்மாக பாயிண்ட்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ இந்த ட்ரிக்கை வந்து என்ன ட்ரிக் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ வாங்க நம்ம வீடியோக்கில் போகலாம். ஸோ வீடியோக்கில் போகிற முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க. அதனால் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்று வரும், ஓகேவா? சரி, ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்கில் போகலாம். ஓகே, வீடியோக்குள்ளே வந்தாச்சே. ஸோ வீடியோனா அதே தான், ஓகேவா? சரி, ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிப்ஸ் அண்ட் ஐ மீன் அந்த ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிக் யூஸ் பண்ணி வந்து இந்த இப்போ இருக்க இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து 6000 பாயிண்ட்டு. ஸோ நான் அந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணல, ஓகேவா? ஸோ இப்போ தான் வந்து எனக்கே அந்த ட்ரிக் தெரிஞ்சு. ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஒரு வாரம் முடிஞ்சு ஏண்டா போடுறேன் அப்படிங்களுக்கு மைண்ட் வைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ மீன் ரீஜனல் பேட்டில் ஆரம்பிச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இப்போ தான் எனக்கு ட்ரிக்கு என் ஃப்ரெண்டு சொன்னானா, ஸோ அதுக்கப்புறம் சரி பண்ணிடலாம் சொல்லிடலாம், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக மட்டுமே தான் இந்த வீடியோ போட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுங்கிறக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கு. அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் ஷேர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ ப்ளீஸ் 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 முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். சரி, ஓகே, நம்ம வியூஸ் இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. சரி, ஓகே, இப்போ வாங்க நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ரீஜனல் பேட்டில் பற்றி பார்த்துடலாம். ஸோ சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. ஸோ அதனால் நம்ம பார்த்துடலாம், ஓகேவா? ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து முந்தானே தடுத்த கிளிப்பு. சரி, ஓகே, இப்போ காட்டுறேன். சும்மா காண்ட்ராக்ட் தான் இது பண்ணியிருக்கேன். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 6800 பாயிண்ட் என்னமோ எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்போ அந்த ஃபஸ்ட்டு உள்ளே போயிடலாம். ஸோ இதில் என்ன நல்லா இருக்குது அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரி ஆயில் மோடு. ஸோ அதாவது இதெல்லாம் எவ்வளோ கில் அதெல்லாம் கம்மிக்கும். ஸோ ஒரு கில்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக்கலாம் ரேங்கில் பார்த்திங்கன்னா 10 பாயிண்ட், அப்புறம் போயாக்கு வந்து 150, செகண்ட் பிளேஸ்க்கு 100, தேர்ட் பிளேஸ்க்கு 50, சிஎஸ் ரேங்கில் பார்த்திங்கன்னா ஒரு கிலுக்கு 5 பாயிண்ட், அப்புறம் பார்த்திங்கன்னா போயா வாங்கினா 25 பாயிண்ட் தான். ஸோ ரிவார்ட்ஸ்லாம் மேலே பார்த்துருப்பீங்க, குளோபல் ஸ்கின் கொடுக்குறானுங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் சேஞ்ச் கார்டு அது இதுன்னு எல்லாத்தையும் கொடுக்குறானுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வீக்லி ரிவார்ட்ஸ். ஸோ வீக்கு ஒவ்வொரு வீக்கும் ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா சீசன் ரிவார்ட்ஸும் கொடுப்பாங்க. அதாவது ஒரு சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சீசனில் இதில் டாப் பர்சன்டேஜ் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து வீக்லி ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க, ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இது அது சொல்ல மாட்டேன். ஸோ 20000 பாயிண்ட் எடுத்த க்ளோவல், அப்புறம் 10000 பாயிண்ட் எடுத்திங்கன்னா வந்து நேம் சேஞ்ச் கார்டு, அதே மாதிரி அது அது மூணும் அதே மாதிரி தான் குபிச்சுக்காருக்கு 5000 பாயிண்ட். ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரிவார்ட்ஸ் சும்மா அப்படி ஸ்ட்ரைவ் பண்ணி பார்த்தோம்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சைடு இருக்கிற பார்த்தீங்கன்னா டேபிள். ஸோ இது என்ன டேபிளோட பார்த்தீங்கன்னா ரேங்க். ஸோ யாரெல்லாம் எவ்வளோ பாயிண்ட் எடுத்திருக்காங்க, யார் ஃபஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு காட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தானே தான். ஆமாம், முன்னாடித்தோ நேற்று எடுத்தனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் 90 காட்டுது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா வந்து நானும் 800 அனுமோ சம்திங் எடுத்திருக்கேன் பாயிண்ட்டு. சரி, இப்போ அவ்வளோதான். ஸோ பார்த்தாச்சா, இப்போ நான் வந்து ட்ரிக் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ என்ன ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்றும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்கள்ட்ட வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, டே நீ வந்து ஒரு இந்த ஐடியில் வடா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ என்ன ஐடிடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நூ ஐடியில் க்ரியேட் பண்ண சொல்லுங்கள். ஸோ அதாவது வந்து புது ஐடி க்ரியேட் பண்ண சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி விளாண்ட ஐடிலாம் வேண்டாம், ஒரு புது ஐடி க்ரியேட் பண்ண சொல்லி அதில் வந்து வெட்டரன் கொடுத்துக்கோங்க. ஸோ அதனால் வந்து ஸ்டார்டிங் மேட்ச் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை ஸ்டார்டிங் மேட்ச் வந்துச்சுன்னா அவனை ஸ்டார்டிங் மேட்ச் முடிக்க சொல்லிட்டு, ஐ மீன் நூப் மேட்ச் உள்ள ஸ்டார்டிங் அதை முடிக்க சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அவனுக்கு டீம் கோடு இல்லை ஃப்ரெண்ட் லிஸ்ட் இது கொடுத்து அவனை வந்து அவனோட நீங்கள் வந்து ஒரு கிளாசிக் மேட்ச் போடுங்க. ஸோ அவனை கில் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கில் எடுங்க. ஸோ ஒரு கண்டிப்பாக ஒரு 30-40 கில் எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமேல ஒரு பூயா. ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300-450 பாயிண்ட். ஸோ 200 ஒரு 300-450 பாயிண்ட்டுக்கு ஈஸியாக நீங்கள் ஏற்றிடலாம். அதே வந்து அடி ஏற்றி இல்லாமல். ஸோ செகண்ட் மேட்ச்ல வந்து கொஞ்சம் ப்ரோ பிளேஸ் இருந்தாங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ப்ரோ பிளேஸ் எல்லாம் வரமாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் போக போக ப்ரோ பிளேஸ் வருவாங்க, பட் ரொம்ப அளவுக்கு வரமாட்டாங்கல்ல. ஸோ அதனால கொஞ்சம் ஈஸியாக அடிலாம், ஓகேவா? ஸோ அப்படி வந்து உங்களுக்கு வந்து டீம் அவங்க ஃப்ரெண்டு வரதுக்கு இவ்வளோ லெவல் போச்சுன்னா தான் டீம் மேட்ச் விளையாட முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள போக சொல்லுங்கள். ஸோ போனதுக்கு அப்புறமே நீங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக விளையாடுங்க, ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது இன்னொரு ட்ரிக்கும் இருக்குது. என்ன அப்படினா ஃபுல்லாக கிளாசிக்கே போடுங்க, உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிடுங்க, டே கில் எடுக்காதடா நான் மட்டும் கில் எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமேல அவன் சரிடா அப்படின்னு சொன்னான்னா அவனோட சேர்ந்து மேட்சை போடுங்க. ஸோ கொஞ்சம் பங்கமான பிளேயராக இருந்துக்கிட்டு அவன். ஸோ கடைசியில் வந்து ஜெயிக்கிறதுக்கு மட்டும் கூட அவனை கில் எடுக்க சொல்லிடுங்க, ஓகேவா? மற்ற இடம்லாம் பாட்டு வந்தாங்கன்னா கில் எடுங்க, ஃபுல்லாக கில் எடுத்துட்டு அது ஒன்று பார்த்தீங்கன்னா போய் வாங்கினீங்க அப்படின்னா சப்பையாக முடிச்சு போயிட்டு இருக்கலாம். ஸோ இந்த ட்ரிக் தான் செகண்ட் ட்ரிக் தான் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இனிமேல் அந்த ஃபஸ்ட் ட்ரிக் நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன், ஓகேவா? ஸோ நீங்களும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக வந்து ரேங்க் ரீஜனல் பேட்டில் புஷ் பண்ணுங்கள். ஸோ புஷ் பண்ணி ஜாலியாக விளையாடுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிளேஸ் அந்த போர்டில் காட்டினால. ஸோ அந்த மீன் அந்த டேபிளில், ஸோ அதில் அந்த மாதிரி பிளேஸே பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லோரும் சொல்ல வரல. ஸோ ரெண்டு மூணு பேர் இப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது எனக்கே இப்போ தான் தெரிய வந்துச்சு, ஓகேவா?
ஸோ அதனால் வந்து நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரிக்ஸ் பண்ணி ஜாலியாக விளாடுங்க ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ கொஞ்சம் வந்து அவங்களுக்கு பாயிண்ட் ஐ மீன் டாப் பர்சன்டேஜில் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் மொக்கையாக விளாட்ற சர்வர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருமே இப்படி தான் நினச்சிருப்பாங்களாட்டிருக்கு. ஸோ பங்களாதேஷ் சர்வர் தான் மொக்கை முன்னாடிலாம் ஐ மீன் இதுக்கு முன்னாடி வந்து அஞ்சு இதுலையும். ஸோ அப்போ மொக்கையாக இருந்தபோது பார்த்தீங்கன்னா, சரி இந்த சீசன் நம்ம சூஸ் பண்ணலாம், எல்லா நாளைக்கு சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் பங்களாதேஷ் இப்போ ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஸோ அதனால் வந்து எது வந்து மொக்கையாக இருக்கா சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ஸோ உங்கள் ஃப்ரெண்டு யாராவது ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா டே உங்கள் அந்த எந்த இதெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டு கம்மியாக இருக்கிறதுல நீங்கள் சேர்ந்துக்கோங்க ஓகேவா. சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிடலாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பை.